மனசுல தைரியமும் உடம்பல தெம்பு இருக்கிற வரைக்கும் நாம யாருக்கும் பயப்பட வேண்டாம்மா. அவன் தான் உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டால இன்னும் ஏமா கண் கலங்குற. என்ன அவமானப்படுத்தின ஒருத்தனை அடிச்சு உதைச்சதுனால ஒரு வாயை மூட முடியாதுடி. ஒவ்வொரு நாளும் தலையில வச்சுக்கிற பூவும் நெத்தையில வச்சுக்கிற குங்குமமும் இது எனக்கு சொந்தமா இல்லையாங்கிற சந்தேகத்தோடையே வச்சுக்கிற என் நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. நாங்க மட்டும் என்னம்மா அப்பா யாரு எங்க இருக்காருன்னு தெரியாமே வளர்ந்துட்டோம். எப்ப அப்பாவை பத்தி கேட்டாலும் உன் கண்ணீர் தான் எங்களுக்கு பதிலா கிடைச்சிருக்கு. இப்போ அது சொல்லுமா அப்பாவுக்கு என்னாச்சு? நீ எங்க மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைனா இன்னைக்கு நீ சொல்லித்தான் ஆகணுமா? அப்பாவுக்கு என்னாச்சு சொல்லுமா? எதையும் புரிஞ்சுக்கிற வயசு உங்களுக்கு வரணும் தான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்த. இந்த ஊர்லயே பெரிய பணக்காரனா பல கம்பெனிகளுக்கு சொந்தக்காரனா ஒத்துமையான குடும்பம்னு பேர் எடுத்து பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற கருணைவளன் ராமநாதனோட சிட்பண்ட் கம்பெனில உங்க அப்பா. நான் மேனேஜர் டாக்டர் சங்கர் தான் பேசுறேன். நாளை காலையில உங்க டெபாசிட் பண்ணி திருப்பி கொடுத்துறேன். ஓகே கண்டிப்பா கொடுத்துறேன் சார். ஷூர் நாளைக்கு நிச்சயம் உங்க பணத்தை ஏற்பாடு பண்றேன். ஓகே தேங்க்யூ சங்கர். என்னடா ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு? இப்ப என்ன செய்ய போற? ராமநாத சார் பணத்துக்கு எப்படி ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிருக்காரு. இன்னும் அவர் நம்புற? நீ திருந்தவே மாட்டியா? டேய் ராமநாத என் சித்தப்படா, நீ என் ஃப்ரெண்டு, நான் சொந்தத்தை விட ஃப்ரெண்ட்ஷிப் தான் அதிகமா மதிக்கிறவன். இந்த கம்பெனி ஓம் பேர்ல ஆரம்பிச்சு செக்ல கையெழுத்து போற அதிகாரத்தை உன்ட்ட எதுக்கு தெரியுமா கொடுத்தாரு? இது மாதிரி மாட்டி விடுறதுக்கு தான். டேய் இனிமே நடக்க வேண்டியது யோசிப்போம். வெளியில கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டானுங்களா? வந்து எதையாவது சொல்லு, பயப்படாம வாடா. நான் வாடா. யோ நீங்க சீட்டு கம்பெனி நடத்துறீங்களா சீட்டிங் கம்பெனி நடத்துறீங்களா? யோ ஒவ்வொரு பைசாவும் ரத்த சிந்தி சம்பாரிச்சது எங்களை எல்லாம் ஏமாத்திட்டு நீ நல்லாவே இருக்க முடியாது. ஊரா பட்டில வாங்கணும் நினைச்சா நாசமா போயிடுவேன். வாங்கின பணத்தை கொடுக்க வக்கல உனக்கெல்லாம் ஏன் பேண்ட் ஷர்ட்? உங்க கோபம் எனக்கு புரியுது, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாளை காலையில் நான் எப்படியும் பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். ப்ளீஸ். யோ எத்தனை நாளைக்கு இதே பதில சொல்லுவேன்? நாளை காலைல பணம் வரல நடக்கிறதே வேறயா? வாங்க போலாம். அப்பா 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 சர்க்கஸ் கூட்டு போறேன்னு சொன்னீங்க இல்லப்பா, எப்பப்பா கூட்டிட்டு போறீங்க? நாளைக்கு போலாம். ஏங்க இவ்வளவு லேட்டு? வனிதா கிரிஜா அப்பாவை தொந்தரவு பண்ணக்கூடாது, உள்ள போங்கம்மா. என்னங்காச்சு? ஏன் என்னமோ மாதிரி இருக்கீங்க? காலையிலேருந்து வீட்டுக்கு யார் யாரோ ஃபோன் பண்றாங்க, என்னென்னமோ கேட்குறாங்க. ஏதாவது பிரச்சனையா? பெரிய பிரச்சனை. எங்க முதலாளி சிட்ஃபண்ட் பணத்தை வேற கம்பெனி யூஸ் பண்ணிக்கிட்டாரு. எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் திரும்ப வரல. நாளைக்கு காலையில டெபாசிட் பண்ணவங்களுக்கு பணம் திரும்ப தந்தாகணும். அப்படி தரலன்னா தலைமறவா ஊரை விட்டு எங்கேயாவது போயிடும், இல்லைன்னா குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கணும். என்னங்க இது பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு? எல்லாம் சரியாயிடும். நீங்க முதல்ல சாப்பிடுவாங்க. ஹலோ சங்கர், நான் ராமநாதன் பேசுறேன். பணம் ரெடி ஆயிடுச்சு, நீ உடனே கிளம்பி இங்க வா. நான் உடனே வரேன். முதல்ல தான் ஃபோன் பண்ணேன், பணம் ரெடி ஆயிடுச்சா? என்ன உடனே வர சொன்னது? சாப்பிட்டு போங்க. வந்து சாப்பிடுறேன். என் மனசுக்கு என்னமோ பயமா இருக்குங்க. நீங்க இப்ப போய் தான் ஆகணுமா? இதுல பயப்படுறது என்ன இருக்கு? நான் உடனே வந்துடுறேன். ஓகே மொத்த பணத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டேன், யார் யாருக்கு கொடுக்கணுமோ காலையில் கொடுத்துருங்க. சங்கர் என்னாலும் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு, மன்னிச்சுங்க. ஐயோ என்ன சார் நீங்க, கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது. இனிமே நோ ப்ராப்ளம். ஐ எம் சோ சாரி மிஸ்டர் சங்கர், எனக்கு பணத்துக்கு வேண்டியவங்கெல்லாம் கடைசி நேரத்தில் கையை பிடிச்சிட்டாங்க. நானும் இதை ஏற்பாடு பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்ல டெல்லி போறேன், அதனால இந்த பணத்தை நீங்களே வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. நாளைக்கு காலையில் கொடுக்க வேண்டியவங்களை கொடுத்துருங்க. ஓகே எஸ் சார். ராத்திரி நேரமா இருக்கிறதுனால இவங்களும் துணைக்கு வரட்டும். சித்தப்பா நான் கூட பொறுப்பு சொல்றது நான்டா, இவங்களும் வரட்டும். ஓகே சார்.
ஏப்பா டிக்கில இருக்க பணம் நனஞ்சிராத அதெல்லாம் ஒன்னும் ஆகாது சார் வண்டி என்னச்சு ஏதோ ரிப்பேர்னு நினைக்கிறேன் இருங்க பாக்குறேன் வானட்ட திறக்காம டிக்கி திறக்கறாங்க எதுக்கு அப்படி எடுக்கற முதலாளி சொன்னா தான் கேட்க முடியும் பணத்தை பாதி வழியில எடுத்துட்டு வர சொல்லிருக்காரு பணத்தை எடுத்து சொன்னாரு அப்பவே சொல்ல கேட்டா அப்படியே படம் போச்சு கொலையும் பண்ணிட்டேன் இனிமே போலீஸோட சும்மா விடாதரா எங்க கங்காவல இடத்துக்கு போயிடு போடா குடும்பத்தை பத்தி கவலைப்படாத போடா போடா போ அப்பா வேண அழாதம்மா அப்பா இப்ப வந்துருவாரு இதோ அப்பா வந்துட்டாரு உள்ள இருக்கடா பாரியா எஸ் சார் யாரு ரூம்ல போய் பாரு உன் புருஷன் பேரு தானே சங்கர் ஆமாங்க உன் புருஷன் மிஸ்டர் ராமநாதன் கிட்ட 50 லட்சம் ரூபாய் எடுத்து தலைமறை ஆயிட்டான் 50 லட்சமா ஐயோ அப்படி எல்லாம் இருக்காதுங்க அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மிஸ்டர் ராமநாதனுக்கு போன் பண்ணி கேளுங்களே கம்ப்ளைன்ட் கொடுத்தாரு மிஸ்டர் ராமநாதன் சார் அந்த ஆள் இல்ல சார் உன் புருஷன் வந்த உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணு ஓ நோ இட்ஸ் நாட் லைக் தட் டெஃபினட்லி நீங்க அதிக செஞ்சிருப்பீங்களோ நான் பயப்படுறேன் பேசுனது போதும் இங்க முதல்ல வெளில போ போறேன் போலீஸுக்கு போறேன் போ அவனை தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டு வர சொல்லு அதுக்கப்புறம் உங்க அப்பாவை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல சட்டம் தண்டிக்கலைனாலும் சத்தியம் தண்டிக்கும் சொல்லுவாங்க ஆனா அந்த ராமநாதனை சட்டமும் தண்டிக்கல சத்தியமும் தண்டிக்கல சத்தியமும் சட்டமும் தண்டிக்காம இருக்கலாம் ஆனா அந்த ராமநாதனே நாங்க தண்டிக்கிறோமா அப்பாவை பிரிஞ்சு நீ அனுபவிச்ச அதே வேதனைய அந்த ராமநாதனும் அனுபவிக்கணும் வாழ வேண்டிய வயசுல உன்னை வாழ விடாம தனிமரமாக்கின அந்த ராமநாதனை நாங்க தனிமரமாக்கி அவன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேட வைக்கிறோம் இதையெல்லாம் நீங்க ஆம்பளை பிள்ளைங்களா இருந்து சொல்லியிருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் பொண்ணா பிறந்துட்டீங்களே சபதம் அது இதுன்னு பேசி அனாவசியமா உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க பொம்பளைங்க மனசு வச்சா சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை எங்களுக்கு வாழ்க்கையை அமைச்சுக்கவும் தெரியும் அந்த ராமநாதனை பழி வாங்கவும் தெரியும்